திருவள்ளூர் மாவட்டம் சுமார் 190 கோடி செலவிட்டில் மருத்துவ சிகிச்சைகள் அளிக்கக்கூடிய மருத்துவமனை கட்டி முடிக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றது. இந்நிலையில் நேற்று இரவு பெய்த கனமழையின் காரணமாக கர்ப்பிணி பெண்கள் பிரிவு மற்றும் குழந்தைகள் நலப்பிரிவு பகுதியில் மருத்துவ கழிவுகளுடன் மழைநீர் கலந்து முழங்கால் அளவிற்கு மேலே தேங்கியுள்ளது. இதனால் மருத்துவமனையில் நுழையும் போதே துர்நாற்றம் வீசுவதால் மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் சிகிச்சைக்காக வரும் நோயாளிகள் பெரும் அவதிக்கு ஆளாகின்றனர். மேலும் பிரம்மாண்ட முறையில் மருத்துவமனை கட்டப்பட்டாலும் மழைநீர் வடியும் அளவிற்கு வடிகால் வசதிகள் ஏதும் ஏற்படுத்தவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.